அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ஹசினாஸ் மேஜிக் ஆஃப் ஸ்பைசஸ். இன்னைக்கு கஸ்டர்ட் பவுடர் வச்சு ரொம்ப டேஸ்டியான ஒரு ஹல்வா செய்யலாங்க. அப்படியே கடையில் வாங்குற பாம்பே ஹல்வா மாதிரியே இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கிண்ணத்தில் அரை கப் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் எடுத்துக்கலாம். கஸ்டர்ட் பவுடர் இல்லாட்டி நீங்கள் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் வைஸ் ரெண்டும் சேமாக தான் இருக்கும். அரை கப் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடரில் அதே அரை கப் மூணு டைமாக தண்ணி சேர்த்திக்கோங்க. அதாவது 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கட்டி இல்லாமல். இப்போ ஒரு கடாயில் 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். அதாவது 1 கப் அளவுக்கு தண்ணி நம்ம 1.5 கப் கஸ்டர்ட் பவுடர் எடுத்துருக்கனால 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். இப்போ 2.5 கப்பும் 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திக்கலாம். அதாவது 1.25 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சர்க்கரை தண்ணியில் கரைஞ்சா போதும். இதுக்கு பாகெல்லாம் எதுவும் வேண்டாம். நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் ஒரு அரை மூடி எலுமிச்சத்தை பிழிஞ்சு விட்டுலாம், இல்லாட்டி சர்க்கரை கிறிஸ்டலைஸ் ஆகும். அதனால் இப்போ இதில் நம்ம கரைச்சி வச்சுருந்த கஸ்டர்ட் பவுடரை சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் கிண்டிகிட்டே இருங்க. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கெட்டி கெட்டியாக தான் வரும், அப்புறம் அது கரெக்டாக பதம் வந்துடும். அதே மாதிரி இது கண்ணாடி பதம் வர வரைக்கும் ஒரு 10 to 15 நிமிஷம் கிண்டிகிட்டே இருங்க. 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிண்டிகிட்டு இருக்க இப்போ நம்ம ஹல்வா இந்த கண்ணாடி பதத்தில் வந்திருக்கு. இப்போ இதில் ஒரு 2-3 ஏலக்காவை இந்த மாதிரி பொடிச்சு வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்திக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா 1 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது இனியும் கொஞ்சம் நல்லா சுருண்டு வரணும். நமக்கு கொஞ்சம் நேரம் இனியும் கிண்டிட்டு இருக்கலாம். ஏலக்காயெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ இதில் ஒரு 6 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கலாம். இதில் நீங்கள் நெய் தான் சேர்த்திக்கணும். நெய் தான் உங்களுக்கு டேஸ்ட் தரும். எண்ணெயெல்லாம் சேர்த்துனா நல்லா இருக்காது. பட்டரும் வேண்டாம், நெய் தான் நல்லாயிருக்கும். நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நெய் சேர்த்திட்டு இந்த நெய்யெல்லாம் இது நல்லா அப்சர்வ் பண்ணுற அளவுக்கு இது கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஹல்வா நெய்யெல்லாம் நல்லா உறிஞ்சு நல்லா கரெக்டான பதத்துக்கு வந்துச்சு, ஃபினிஷிங் ஸ்டேஜ்க்கு வந்துடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக இதில் கொஞ்சோண்டு முந்திரியை இந்த மாதிரி உடச்சி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஹல்வா ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், கரண்டி அப்படியே சுற்றினா கரண்டியோடு சேர்ந்து வருது. கடாயெல்லாம் நல்லா விட்டுடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு பிளேட்டில் நெய் தடவி வச்சுக்கோங்க. இப்போ இந்த பிளேட்டில் நம்ம ஹல்வாவை ஊற்றிடலாம். ஹல்வா ஊற்றினதுக்கப்புறம் ரெண்டு தடவை இந்த மாதிரி தட்டி விடுங்க. அப்போ அது கரெக்டாக செட் ஆகிடும். இப்போ மேலே கார்னிஷிங்காக கொஞ்சோண்டு கேஷ்யூநட்ஸை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை தூவிக்கிறேன். உங்கள்கிட்ட பாதாம், பிஸ்தா இல்லை துருவின தேங்காய் இருந்தால் கூட அதையும் நீங்கள் மேலே இப்படி கார்னிஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கேஷ்யூநட்ஸ் எல்லாம் தூவினதுக்கப்புறம் ஒரு கரண்டியை வச்சு இந்த மாதிரி நல்லா அமுக்கி விட்டுடுங்க. இப்படி அமுக்கி விட்டுறதுனால இது நல்லா இன்செர்ட் ஆகிடும். இல்லாட்டி நீங்கள் பீஸ் போட்டு கட் பண்ணுற முறை அது உதிர்ந்துடும். அதனால தான் இதை நல்லா அமுக்கி விட்டுட்டு 1-2 மணி நேரம் இது நல்லா ஆறட்டும். ஃப்ரிட்ஜிலெலாம் வைக்கக்கூடாது. 1-2 மணி நேரம் நல்லா ரூம் டெம்பரேச்சர்லேயே ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் இதை நம்ம கட் போடலாம். 2 மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் பிளேட் எடுத்து இந்த மாதிரி கீழே தொட்டு பார்த்தா இது சூடாக இருக்கக்கூடாது. இப்போ இது சூடாகல, இது நல்லா ஆறிடுச்சு. பிளேட்டை இந்த மாதிரி ஒரு கட்டிங் பிளேட்ல வச்சு உள்ட்டா வாக்கிக்கோங்க. உள்ட்டா ஆனோடனே அது ஈஸியாக இப்படி ரிமூவ் ஆகிடும். இப்போது இது ஒரு ஸ்கொயர் ஷேப் மாதிரி ஆக்கிற எல்லாம் கட் பண்ணிக்கிறேன். இப்போது ஹல்வாவுக்கு ஷேப் கொடுத்துக்கலாம். எப்போவுமே ஹல்வா ஸ்கொயர் ஷேப்பில் தான் இருக்கும், அதனால் அதே மாதிரி கட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான், ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொல்கிற இந்த மெஷர்மெண்ட்டில் இந்த ஹல்வாவை செஞ்சு பாருங்கள். ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். கடையில் வாங்குகிற ஹல்வா மாதிரி அதே டேஸ்டில் அதே டெக்ஸ்சரில் ரொம்ப சூப்பராக வரும். இப்போ நம்ம ஹல்வா எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், அப்படியே ரொம்ப ஃபினிஷிங் எல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக அப்படியே கடையில் வாங்குகிற ஹல்வா மாதிரியே வந்திருக்கு. ரொம்ப ஃப்ளஃபியாக இருக்குது, கண்ணாடி மாதிரி இருக்குது. பிச்சாலும் அப்படியே பீது, ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.